இது ஜனவரி மந்த் போயிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் எங்கே பிளான் போட்டிருக்கீங்க இப்போ டூர் போகிறதுக்கு? நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன், அப்படி நீங்கள் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ யூ கோ டு காஷ்மீர் ரைட் நவ். ஸோ காஷ்மீரில் வந்து இப்போ ஜான், ஃபெப் அண்ட் மார்ச் இந்த 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப பீக்காக இருக்கும், அதாவது ஃபுல் ஸ்னோவாக இருக்கும், ஸ்னோஃபால் கூட ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிசம்பர், நவம்பர், அக்டோபர்லாம் அந்தளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஜான், ஃபெப், மார்ச்சில் தான் ரொம்ப பீக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளான் ஏதாச்சும் இருந்தது இல்லை நான் போட போகிறீங்கன்னா என்னோட சஜஷன், காஷ்மீர் பிளான் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் இல்லைன்னா 5 டேஸ்க்கு பிளான் போடுங்க. இப்போ நீங்கள் காஷ்மீர் பிளான் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் குல்மார்க் போவீங்க. அப்படி குல்மார்க் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கொண்டோலா ரைடு கண்டிப்பாக போவீங்க. கொண்டோலா ரைடு போகணுன்னா அதுக்கு டிக்கெட்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். சில பேர் சொல்கிறாங்க டிக்கெட்ஸ் அங்கே கிடைக்குதுன்னு, சில பேர் சொல்கிறாங்க இல்லை. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் எடுக்கணும். அங்கே கிடைக்குதா இல்லையான்னு அது வந்து இப்போ நாங்கள் காஷ்மீர் போயின்னு தான் இருக்கோம். ஸோ அது வந்து இந்த காஷ்மீர் சீரீஸ் வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபார் நவ் வந்து இப்போ நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா குல்மார்க் கொண்டோலா ரைடு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அதை டிக்கெட் எடுக்கணும். ஆன்லைனில் எப்படி டிக்கெட் எடுக்கணும் நான் அது இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வாங்க இப்போ சீக்கிரமாக ஸ்க்ரீனில் போகலாம். யா, ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஜம்மு காஷ்மீர் கேபிள் கார் .com ஹோம் பேஜில் போயிடுங்க. ஸோ ஹோம் பேஜில் போனப்புறமா புக் நோவை செலக்ட் பண்ணுங்கள். புக் நோ கிளிக் பண்ணப்புறமா இந்த ஃபஸ்ட் ஒன் குல்மார்க் டு குண்டூர் 2-way டிக்கெட் அதை செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து டேட் போட்டுக்கோங்க, ஜனவரி 24. போட்டப்புறமா விசிட்டிங் டைம் கீழே காட்டும். ஸோ அதில் வந்து எந்த ஸ்லாட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். 9 AM to 11 AM, 11:15 AM to 1:15 AM, 1:30 PM to 3:30 PM. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 11 o'clock செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் 709 காட்டுது. ஸோ அப்புறமா இது ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நேஷனாலிட்டி இந்தியன் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆட் விசிட்டர்ஸ், நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேரோட பேர் அப்படியே ஆட் பண்ணிட்டுங்க இங்கே. தென் உங்கள் பேரெலாம் போட்டப்புறமா ஜஸ்ட் என்டர் என்னோட பேர் நான் போட்டுக்கிறேன். மை நேம் இஸ் ராகேஷ். ஸோ ராகேஷ்குமார். ஸோ அப்புறமா மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. தென் விசிட்டரோட இமெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா கேப்சாவை அன்மோட்டர் ரோபோட் கேப்சா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன், அப்புறமா இமெயில் அட்ரஸும் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ப்ரைஸ் கீழே காமிச்சிடும். பர் பர்சன் இட்ஸ் 740 rupees. ஸோ 740 rupees ப்ரொசீட் டு பே. அவ்வளோதான், இதான். ஸோ பேமெண்ட் கேட்வே 740 rupees ஃபார் பர் பர்சன். ஸோ கார், யூபிஐ, நெட் பேங்கிங் இல்லைனா வாட்ஸ்அப் பேமெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் ஃபேஸ் போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிச்சு இப்போது. ஸோ நவ் அகெயின் வில் கோ டு தி செகண்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து குண்டூர் டு அப்பர் பர்த். இதில் வந்து டேட் அதிகே 24th date போட்டுக்கோங்க. ஸோ அகெயின் விசிட்டிங் டைம் 9:30 to 3. திஸ் இஸ் செகண்ட் ஃபேஸ்னால அந்த ஃபுல் டே இருக்குது. ஸோ செகண்ட் ஃபேஸ் போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அதே ரூட்டில் தான், ஐ மீன் அதே ஃபேஸ் டூவில் தான் நீங்கள் கீழே வரணும். ஸோ நீங்கள் ஸோ அதுக்கான தகுந்த மாதிரி தான் டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ 9 AM to 3:30 PM, தட் இஸ் ஃபுல் டே. ஸோ அந்த டிக்கெட்ஸ் 1300 something இருக்குது. 1288 ஐ கன்ஃபார்ம் போட்டுக்கோங்க. அது ஏன் கன்ஃபார்ம்னா நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 டிக்கெட் எடுத்த அப்புறமா தான் நீங்கள் ஃபேஸ் 2 போகணும். ஸோ அதுக்காக தான் இவங்க கேட்குறாங்க தட் ஐ ஹேவ் த டிக்கெட் ஃபார் த குல்மார்க் டு குண்டூர்க்கு. இது போன அப்புறமா ப்ரொசீட் டு நெக்ஸ்ட். அதே மாதிரி சேம் நீங்கள் இந்தியன்னா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் விசிட்டர்ஸ், தென் உங்கள் நேம் போட்டுக்கோங்க. தென் அகெயின் மொபைல் நம்பர் அண்ட் திருப்பி இமெயில் அட்ரஸ் உங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். அப்புறமா உங்களுக்கு அமௌண்ட் காமிச்சிடும். 950 ஃபேஸ் 1க்கு 740 அண்ட் ஃபேஸ் 2க்கு 950 பர் பர்சன். அப்புறமா ப்ரொசீட் டு பே பண்ணிக்கோங்க திருப்பி. தென் அகெயின் 950. ஸோ அகெயின் கேஷ், யூபிஐ, நெட் பேங்கிங்லாம் நீங்கள் பே பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இதோட எஸ்எம்எஸ் லிங்க் இல்லைனா PDFோட டவுன்லோட் காப்பி பண்ணிவிட்டு மொபைலில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க. இதுக்கப்புறமா இன்னொரு ஃபேஸ் இருக்குது, தட் இஸ் ஃபேஸ் 3. அதாவது அப்பர் பர்த்து டில் யூ கேன் கோ டு மேரி ஷோல்டர், அது வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். அது வந்து அதோட டிக்கெட்ஸ் வந்து இங்கே ஆன்லைனில் எடுக்க முடியாது. இதுதான் குண்டூரி சேர் லிஃப்ட்டு, இதில் தான் போகணும் நீங்கள், இதுலேயும் போகலாம் நீங்கள். பட் அதோட டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் அங்கே தான் எடுக்கணும். தட் இஸ் பர் பர்சன் 300 rupees. ஆனால் அதோட டிக்கெட்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குமா இருக்காதா அது எதுவுமே டீட்டெயிலாக கிளியராக இல்லை, அது அங்கே போய் தான் தெரிய வரும்.
ஸோ இது அந்த அதோட வீடியோஸ்லாம் வந்து காஷ்மீரோட சீரீஸில் நான் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபேஸ் 3 போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும், குண்டு சேர்லிஃப்ட்டில் போகணும். இது ரெண்டுமே கேபிள் காரு, ஃபேஸ் 3 இஸ் சேர்லிஃப்ட்டு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது முடிஞ்சிச்சு, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எடுத்துடலாம் எல்லாமே. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதே ப்ராசஸில் ஆன்லைன் டிக்கெட் எடுத்துக்கோங்க. என்னோடய சஜஷன் என்னதுன்னா, நீங்கள் அப்படி குல்மார்க் கொண்டோலா கேபிள் கார் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 1 hour ஏர்லியாக போய்ட்டு அங்கே ரீச் ஆகிடுங்க. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது அங்கே. ஸோ 1 hour ஏர்லியாக ரீச் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் ரிப்ளை பண்ணுறேன். நாங்களும் இப்போ காஷ்மீர் பிளான் பண்ணிட்டுருக்கோம், இந்த தட் இஸ் இன் ஜனவரி மந்த். ஸோ காஷ்மீரோட வீடியோஸ்லாம் இனிமேல் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணிவிடுங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் இட், பை பாய்.